சிரியாவில் நடைபெறும் யுத்தத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசின என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு எஃப் போர் விமானங்கள் ஹாஜின் என்ற சிறுநகரத்தின் மீது குண்டு வீச்சு தாக்குதல்களை நடத்தின அந்த குண்டுகள் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் என தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தின் ஜெனரல் வால்மிடி சவ்செங்கோ நடைபெற்ற நடைபெற்றவுடன் வளமைக்கு மாறாக தீ மேலெழுந்து எரிந்தது என்பதையும் வெண்புகை பரவியது என்பதையும் தமது குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜெனரல் இந்த குண்டுவீச்சால் ஏற்பட்ட உயிர்ச்சேதம் பற்றிய தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் அவர் இவர் குறிப்பிட்டுள்ள ஹாஜின் என்ற சிறுநகரம் யூப்ரேட்ஸ் ஆற்றுக்கு அருகே உள்ளது இந்த சிறுநகரம் இப்போதும் ஐஎஸ் இயக்கத்தினரின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது ஒரு காலத்தில் சிரியாவிலும் இராக்கிலும் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி வைத்திருந்த ஐஎஸ் இயக்கம் இப்போது இந்த சிறுநகரத்தையும் அதை சூழ உள்ள சில பகுதிகளையும் மட்டுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஐஎஸ் இயக்கம் ராக்கா நகரை தமது தலைநகரமாக வைத்திருந்த காலமெல்லாம் போய் இப்போது ஹாஜின் என்ற இந்த சிறுநகரத்தை தான் தலைநகரம் என்கிறது ஐஎஸ் இயக்க தலைவர் அபு பக்கர் அல் பக்தாதி இப்போதும் உயிருடன் இருந்தால் இந்த சிறுநகரத்தில் தான் இருப்பார் என்று ஒரு ஊகம் உள்ளது அப்படியான பின்னணி கொண்ட ஹாஜின் நகரத்தின் மீதுதான் அமெரிக்க போர் விமானங்கள் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசின என்று குற்றம் சுமத்துகிறது ரஷ்யா வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் வீசுவதற்கு தடை விதித்திருக்கிறது ஐநா இந்த வெள்ளை பாஸ்பரஸ் மனிதர்களின் தோலில் கடுமையான எரி காயங்களை ஏற்படுத்தக்கூடியது அதன்பின் தோலிலிருந்து அரித்துக்கொண்டு எலும்பு வரை சென்று உடல் பாகங்களை செயலிழக்க வைத்துவிடும் ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகம் மறுத்துள்ளது நாம் சிரியாவில் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியதாக எந்த தகவலும் எம்மிடம் கிடையாது எமது இராணுவ தளங்கள் எதிலும் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு வடிவில் மட்டுமல்ல எந்த வடிவிலும் கிடையாது என தெரிவித்துள்ளார் பென்டகனின் செய்தி தொடர்பாளர் கொமாண்டர் சான் ராபர்டன் இதற்கு முன்னரும் ஒரு தடவை அமெரிக்கா மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அது நடந்தது யுத்தம் நடந்த போது அமெரிக்கா வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசியதாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா வீசப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் குண்டு தாக்குதலுக்காக வீசப்படவில்லை அது ஒரு விதமான சமிக்கை சாதனமாக அதாவது சிக்னலிங் டிவைஸாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என கூறியிருந்தது அது என்ன சமிக்கை சடாம் ஹுசேனின் இராக்கிய ராணுவத்தை தரன் அடைய சொல்லும் தான் அது என்பது அமெரிக்காவின் கூற்று